வாங்குற இடத்துக்கு தானே வந்திருக்கோம். வாங்க இப்ப நம்ம என்னென்ன செடி வாங்குறோம்னு பாக்கலாம். செண்பக பூங்க இது நான் தேடி இருந்த செண்பக செடி கிடைச்சிருக்கு. நம்ம வாங்கலாம், தொட்டிலே வைக்கலாமாங்க. நல்லா இவ்வளவு பெருசு வருமா இப்ப பாருங்க, பூவோடவே இருக்கு. இது பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்த பூங்க. இந்த செடி பாத்தீங்கன்னாங்க தேவதாருவா, இது வந்து மூலிகை செடியாங்க. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. இந்த சைஸ் வந்து 3000 ரூபீஸ் ஆங்க. ரோஸ் செடி பாத்தீங்களாங்க எவ்வளோ இருக்குன்னு. எல்லா வெரைட்டியும் எல்லா கலருமே இங்க இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க ரோஸ் செடி எல்லாமே நாங்கள் இங்கே தாங்க வாங்கினோம். நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா ரோஸ் செடி நிறைய பூ வைக்குது என்ன பண்ணுறீங்கன்னு. நாங்கள் இங்கே தாங்க வாங்கினோம். இங்கே வாங்குற ரோஸ் செடி எல்லாமே எங்களுக்கு நல்லா தாங்க வந்திருக்கு. சாமந்தி பூ பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்குங்க. எல்லோ, ப்ரௌன், வயலட், அப்புறம் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேருந்து பெரிய மரம் வரைக்கும் எல்லாமே கிடைக்குதுங்க. நம்ம வீட்டுல இருக்க எல்லா செடியும் நாங்க இங்கதாங்க வந்து வாங்குவோம். நம்ம வீட்டுல இருக்கிற முக்காவாசியான செடிகள் இங்க வாங்கினதாங்க. எல்லாமே விதையில இருந்து எல்லாமே நாங்க இங்கதாங்க வாங்குவோம். இந்த பூ பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க கத்திரிக்காய், முள்ளங்கி, கொத்தவரங்காய் எல்லா விதைகளும் நாங்கள் இங்கே தாங்க வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சாங்க. பாருங்கள் இந்த செடியும் இருக்குங்க. வேணும்னா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இல்லை நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம், எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு இருக்குங்க. இது ஜினியா பூங்க. இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு, எல்லோ, அப்புறம் பீச் கலர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செடி வைக்கிற சின்ன சின்ன பாட்லேருந்து பெரிய தொட்டிங்க வரைக்கும் எல்லாமே கிடைக்குதுங்க. பீங்கானில் பாருங்க துளசி மாடம் எவ்வளோ அழகாக இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது இந்த செடிகள் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். செண்பக பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு கொடி, இது பார்த்தீங்கன்னா ஜெரியான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பாரிஜாதம்ங்க. பாரிஜாதம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்தது, காஞ்சிடுச்சுங்க, அதெல்லாம் நம்ம திரும்ப வாங்கி வச்சிருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க, வெயிலே இல்லைங்க. இப்போ மதியானம் 1 மணிங்க. சூப்பராக கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் வாங்க.